வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பாதைகள் பல விதத்தில் இருக்குது, ஆனால் பயணம் ஒன்று தான். ஏன் பாதையை சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல பாதை, கெட்ட பாதை, குறுக்கு பாதை இப்படி இருக்குது. பயணங்கள் சுமூகமாக இருக்கணும், அப்போது நாம் நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதே போல் தான் இந்த வாழ்க்கை பயணமும். இன்றைக்கி நலவாழ்வு பாதை. நலவாழ்வு பாதை அப்படின்னா என்ன? எப்பயுமே நலமாக இருக்கணும், இதுதான் விஷயம். உடற்பயிற்சிகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். சத்தான உணவுகளையும் சரி விகித அளவில் எடுத்துக்கணும். அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, குறைச்சலாம் எடுத்துக்கூடாது. எனக்கு இந்த விளையாட்டிலேயே பிடிச்சது, அதாவது இந்த உடற்பயிற்சியிலே பிடித்த விஷயம் தண்டால். பல விதமான புது விதமான தண்டால்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிப்ஸு அப்படின்னு ஒரு சாதனம் கூட நம்ம அதை காமிச்சு அதில் எவ்வளோ பயிற்சி போடலான்னு நம்ம யூ ஸ்டார் வீடியோவில் நிறையா கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வால் டிப்ஸ் அப்படின்னு புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம். எந்த வயதினரும் எடுத்துக்கலாம். சஸ்ட்டு விரிவடைகிற சஸ்ட்டு ஒரு அழகான தோற்றத்துக்கு கொண்டு வரும். மார்புகள்னால் அகண்ட மார்புகள் அப்படின்னு இப்படி கொண்டு வரலாம். கைகள் மிகுந்த பவர் உள்ளதாக மாறும், ஃபோர் ஆர்ம்ஸ் பவர் உள்ளதாக மாறும். இந்த இடத்துல வந்து மிக அதிகமான பவர்ஸ் கிடைக்கும். வால் டிப்ஸு, வாங்க பயிற்சிக்கு போவோம். ஃபோர் ஆர்ம்ஸு, பைசெப்ஸ், இந்த இடங்கள் பவர் உள்ளதாக மாறுறது, ஷோல்டர் ஒரு அழகான தோற்றத்துக்கு வர்றதுன்னு இந்த சாதாரண சுவற்றிலேருந்தே பயிற்சிகள் எடுத்துக்க முடியும். கவனமாக பயிற்சியை பாருங்கள். ஆனால் ஒரு 10 நீங்கள் போட்டே ஆகணும், அப்போ தான் அந்த பவர்ஸ் கிடைக்கும். அளவுகள் சுவரை தள்ளுறது மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறேன். அவங்கவுங்களும் தகுந்த மாதிரி கால்களை வச்சுக்கலாம். பயிற்சியை பார்த்தீங்கன்னா, இந்த கை வந்து இப்படி ஃப்ளாட்டாக இந்த இடத்துல வரணும். உள்ளங்கையை சிவத்தில் அழுத்தி இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ சாதாரணமாக தான் தெரியும் என்ன இப்படி சிவத்தை தள்ளுறது மாதிரி இருக்குது, இப்படி இதாக இருக்குது, நம்ம ஒரு 5 எடுத்தால் கூட ஒன்று நல்லா இல்லையே அப்படிங்கும். ஆனால் தொடர்ச்சியாக கைகளை கொஞ்சம் மேலே, கால்களை லேசாக பின்னாடி. ஃபஸ்ட்டு சென்ட்ரலில், அப்புறம் கொஞ்சம் மேலே, மறுபடி கொஞ்சம் கீழே. ஆனால் 10 போடணும் நீங்கள். இதில் 3 விதமாக போட்டிங்க அப்படின்னா, இழுத்து மூச்சு விட்டால் சஸ்ட்டு விரிவடையும். இப்போ போலீஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதிகமாக ஜாக்கிங் போயிருப்பாங்க, அப்போ சஸ்ட்டு விரிவடையாது. இது மாதிரி பயிற்சி இந்த வால் டிப்ஸ், இதை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக சஸ்ட் விரிவடையும். இதில் இன்னொரு பயிற்சியும் இருக்குது, இது தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். 10 3 விதமாக போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போடுங்க, மறுபடியும் மேலே வைங்க, அதுக்கப்புறம் கீழே, கடைசியாக கைகளை இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கணும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே போல் கைகளை இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டு 10 3 விதமாக போடணும். அப்படி 3 விதமாக போடும்போது இந்த ட்ரைசஸ் மிக பவர்ஃபுல்லாக தான் மாறும். ஆனால் பயிற்சி இது தான், இது எந்த வயதினரும் செய்யலாம். அதான் இதில் ஒரு விஷயம், இளைஞரும் செய்யலாம், பெரியவங்களாக இருக்கே தரையில் என்னால் தண்டால் எடுக்க முடியல அப்படின்னா இந்த வால் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். பயிற்சி இது தான். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி களத்துக்கு இளைஞர்களை அழைச்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி
எந்த விதமான உடற்பயிற்சி சாதனமும் இல்லாமல் சாதாரண சுவற்றிலேயே வால் டிப்ஸுங்கிற பயிற்சியை அறிமுகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும்போது உடல் நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். எப்பயுமே நோயே வராது அந்த அளவுக்கு உடற்பயிற்சிகளில் பவர்ஸ் இருக்குது. நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரி பார் விளையாட்டுக்கள், இது மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான விளையாட்டுக்களை எடுத்துக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு போர் அடிக்காது, தினமும் பயிற்சி எடுத்துக்குங்க. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.